இந்த வீடியோவில் ஜப்பான் மொழியில் உங்களுடைய பெயர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜப்பான் மொழியில் உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உண்மையாக பதிலளிக்க முயற்சி செய்யுங்க. 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கேள்விக்கும் 3 பதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு பதிலை வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கான பதில் என்னவோ அது உண்மையாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதனுடைய மதிப்பெண்களை எழுதிட்டு அதையும் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய 5 பதிலுக்கான மார்க்ஸை நோட் பண்ணிட்டீங்களா? அந்த மார்க்ஸை வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய பேர் ஜப்பனீஸில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மதிப்பெண் 50-80 வரைக்கும் இருந்தது அப்படின்னா ஜப்பான் மொழியில் உங்களுடைய பெயர், ஆணினுடைய பெயர் டாய்ச்சி, பொருள் பூமியை போன்ற பலம் நிறைந்தவன், பெண்ணினுடைய பெயர் அக்காரி, பொருள் ஒளி பொருந்திய கண்களையும் அழகு நிறைந்த முகத்தையும் பெற்றவள். உங்கள் மதிப்பெண் 90-110 வரை இருந்தால் ஜப்பான் மொழியில் ஆணினுடைய பெயர் மெக்கட்டோ, பொருள் நேர்மை சிந்தனையை கொண்டவன், பெண்ணினுடைய பெயர் மெகுமி, பொருள் கடவுளின் அருள் பெற்றவள். உங்களுடைய மதிப்பெண் 120-150 வரை இருந்தால் ஜப்பான் மொழியில் உங்களது பெயர் ஆணினுடைய பெயர் ஷென்சி, பொருள் போராளி, பெண்ணினுடைய பெயர் ரெய்கா, பொருள் மலரை போன்ற குணமுடையவள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன பெயர் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். டேக் கேர், பாய்.